வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய மருந்தியல் இன்ஃபர்மேஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக்ஸ் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஃபார்மசி ஃபீல்டில் ஒரு 10 இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ், ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு அவுட்லைன் பார்த்துடலாம். நம்மளுடைய 8th செமஸ்டர் ரிசல்ட்ஸ் இன்னும் வரல, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். எம்ஆர்பி எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் பற்றி கேட்டுட்டு இருந்தாங்க, அதுவும் இன்னும் நமக்கு அப்டேஷன் ஆகலை, அதை பற்றி பார்க்கலாம். அப்போ டிப்ளமா இன் ஃபார்மசி ரிசல்ட்ஸு, தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எப்போலாம் நடத்த போகிறாங்க, நம்மளுடைய இப்போது நம்ம செலெக்ஷன் கமிட்டி எப்போ வைக்க போகிறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன். அடுத்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் நம்ம எனக்கு ஒரு கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருந்தோம், அதுக்குரிய ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன். அடுத்து என்ஆர்டிஐஎஸ் அப்படின்னா என்ன, அதை பற்றின ஒரு சின்ன அவுட்லைன். அடுத்து பிஃபார்மசி செமஸ்டர் பேட்ச் 4th செமஸ்டர் ப்ராக்டிகல்ஸ், அப்புறம் பிஃபார்மசி நான் செமஸ்டர் பேட்ச் ஃபைனல் இயர் ப்ராக்டிகல்ஸ், அப்புறம் ஜிபேட் எக்ஸாமினேஷன், அப்புறம் நைப்பருடைய எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட். இந்த 10 இன்ஃபர்மேஷன் நம்ம இன்றைக்கு வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த வகையில் நாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நம்மளுடைய நண்பர் விஷ்ணு பிரகாஷ் அவங்க கேட்டிருந்தாங்க, சார் எம்ஃபார்ம் 2023 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எந்த மந்த் வைப்பாங்க மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அண்டு மதுரை மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் த க்வெஸ்சன் மிஸ்டர் விஷ்ணு பிரகாஷ். அதாவது தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஒவ்வொரு அகாடமிக் இயர்லையும் நம்ம செலெக்ஷன் கமிட்டினால் நடத்தப்படக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன். இப்போ லாஸ்ட் இயர் நமக்கு வந்து எக்ஸாமினேஷன் செப்டம்பர் அக்டோபர் அந்த மந்தில் வந்து இருந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி 21, 22 அந்த ரெண்டு வருஷமும் ஃபிப்ரவரி மார்ச் அந்த ரேஞ்சில், அதாவது ஃபிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே அந்த டேட்ஸில் எக்ஸாம் இருந்தது. கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக மந்த் அவங்க கொடுக்கல, ஏன்னா ஒரு டைம் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க, அதுக்கப்புறமா டியூ டு சம் ரீசன் எக்ஸாம் போஸ்ட்பாண்ட் ஆகும். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு 2020 வந்து டிசம்பரில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணுறது கொடுத்துருந்தாங்க, எக்ஸாம் வந்து டிசம்பரில் வைக்க மாதிரி இருந்துச்சு, ஆனால் ஃபிப்ரவரியில் எக்ஸாம் நடத்துனாங்க. அதே மாதிரி 21லேயுமே வந்து எக்ஸாமினேஷன் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே அப்ளிகேஷன் ஃபார்மெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க, லேட்டாக தான் எக்ஸாம் வச்சாங்க. 23ல் இப்போ வந்து நம்மளோட ஒரு கணிப்பு படி வந்து செப்டம்பர் மாதம் எக்ஸாமினேஷன் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மந்த் வரதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி தான், ஏன்னா லாஸ்ட் இயர் நமக்கு வந்து செப்டம்பர் அக்டோபர் அந்த டைமில் தான் வந்து எம்ஃபார்மசிக்கு அட்மிஷன்லாம் போட்டிருந்தாங்க. எப்படி பிஃபார்மசி அட்மிஷன் நடக்கும் இல்லையா, அந்த டைமில் தான் வந்து எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க, குவாலிஃபயர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ப்ராஸ்பெக்டஸ்லாம் படித்து பார்த்துட்டு நம்ம அந்த டைமில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வரதுக்கு ரொம்ப 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 ரேராக தான் சான்ஸ், மேக்ஸிமம் சான்ஸ் வந்து ஆகஸ்ட் எண்டுக்கு மேலே தான், ஓகேவா? ஸோ மிஸ்டர் விஷ்ணு பிரகாஷ், நீங்கள் வந்து தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதி சக்ஸஸ் அடையாததுக்கு நம்ம மருந்தியல் சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள், பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் பிரைட்ஃபுல் ஃபியூச்சர். அடுத்து செகண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நவகொடி நாராயணன் கேட்டிருந்தா, ஹலோ சார், வில் யூ ப்ளீஸ் கிவ் ஆன்சர் ஃபார் 26/4/2023 ஆஃப்டர் ஒன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் ப்ளீஸ்லாம் கேட்க வேண்டாம், இது நம்மளுடைய ஒரு இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஒர்க்கு தான். தேங்க்யூ மிஸ்டர் நவகொடி நாராயணன் சார். நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, தமிழ்நாடு மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமினேஷனுக்கு 4 செஷனுக்குரிய கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் மெமரி பேஸ்டு நம்ம ரெஃபர் பண்ணி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ரீசெண்டாக உள்ள வீடியோஸ்லாம் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் அந்த 4 வீடியோஸ்க்குள்ள லிங்க்குமே இருக்குது. இப்போ நம்ம வந்து கமெண்ட்டில் நீங்கள் கேட்டிருந்தனால லிங்க் வந்து கமெண்ட்டில் கொடுக்கக்கூடாது, ஆக்சுவலாக யூடியூப் நாம்ஸ் படி, அதுக்கு எனக்கு கிளியராக தெரியலை. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், 4 வீடியோஸ்க்குமே, ஐ மீன் 4 செஷனுக்குமே வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஆன்சர்ஸ். இது வந்து மெமரி பேஸ்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல், அப்ராக்சிமேட்லி 85-90% கரெக்டான ஆன்சர்ஸ் தான் இருக்கும், மெமரி பேஸ்டில் தான் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். நீங்கள் செக் பண்ணி நாலெட்ஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், அது மட்டும் உங்களுடைய எக்ஸாமினேஷனில் நீங்கள் வெற்றி பெற்று லைஃப்பில் வந்து அடுத்த லெவலுக்கு வரதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த சேனல் அந்த வீடியோஸ் லிங்க் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்லையும் இருக்கும், ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி உள்ளதில் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீடியோலையே நார்மலாக வந்து அப்படி ஒரு 7 டேஸ்க்கு முன்ன வீடியோ இல்லை 6 டேஸ்க்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா அதுக்குரிய லிங்க்கு அந்த எல்லாமே இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கலாம். 4 செஷனுமே இருக்குது, 26th மார்னிங், 26th ஆஃப்டர்நூன், 27th மார்னிங், 27th ஆஃப்டர்நூன், இந்த 4 செஷனுக்குரிய ஆன்சர்ஸ் எல்லாமே அதில் அவைலபிளாக இருக்குது. எனிவே தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ட்ரெஸ்ட். அடுத்து தங்கராஜ்யம் அவங்க கொடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன், நம்ம நேற்று மெமரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் ஜிபேட் 2023 ஆஃப்டர்நூன் செஷனுக்குரியது ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஒரு 10 கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம், அதில் வந்து என்ஆர்டிஐஎஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ஒரு
கொஸ்டின் அது வந்து என்ஆர்டிஎஸ் இல்லை ப்ரோடிஎஸ் இன்ஹிபிட்டார் நாவிர். இப்போ நாவிர்னு சொல்லிட்டு ஆன்டிவைரல் ட்ரக்ஸ்லாம் வந்து சஃபிக்ஸில் முடியும் சரியா, அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் தான் அவங்க கேட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து மெமரி பேஸ்டில் டிஸ்கஸ் பண்ணுறதால நிறைய ஆப்ஷன்ஸில் வந்து மறந்து போய் என்ஆர்டிஐஎஸ் அதை வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தோம். எனிவே நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே அஃபிஷியலான ஆன்சர்ஸ் கிடையாது, இது வந்து மெமரி பேஸ்டாக சொல்லிட்டு அது ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கும். இருந்தாலும் நம்ம நண்பர் தங்கராஜ் அவங்க அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப தேங்க்யூ தங்கராஜ் ஃபார் யுவர் இன்ட்ரெஸ்ட். ஸோ நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நியூக்ளியோசைடு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் இன்ஹிபிட்டார், அதுதான் நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன். அதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருந்தோம் சிடோவுடின் அந்த மாதிரி. இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ப்ரோட்டியஸ் இன்ஹிபிட்டார்ஸ்க்கு வந்து நாவிர் சஃபிக்ஸில் முடியக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரொம்ப தேங்க்யூ. அடுத்து நெக்ஸ்ட், எனிவே பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் சக்ஸஸ்ஃபுல் ஜிபாட் எக்ஸாமினேஷன் அண்ட் பிரைட்ஃபுல் ஃபியூச்சர். நெக்ஸ்ட் என்னென்னா, இதுதான் ரொம்ப முக்கியமானது, நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் அப்லோட் பண்ணியிருந்த கொஸ்டின், அதுக்குரிய எக்ஸ்பிளேஷன் பார்த்துடலாம். ஸோ நேத்தைக்கு ஈவினிங் அப்லோட் பண்ணியிருப்போம் ஐ திங்க். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் க்ரூட்ரக் இஸ் நாட் பிலாங்கிங் டு அம்பலிஃபரே ஃபேமிலி, இதுதான் நம்ம கொஸ்டின் கேட்டிருந்தோம். அதாவது அம்பலிஃபரே ஃபேமிலியில் வராத ட்ரக் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதில் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு கொரியாண்டரம் சட்டைவம் கொடுத்துருந்தோம், அப்படின்னா கொத்துமல்லி. செகண்ட் ஆப்ஷன் ஃபோனிக்குலம் வல்கேர் கொடுத்துருந்தோம், அது வந்து சோம்பு. தேர்ட் ஆப்ஷன் அனித்தம் கிராவியுலன்ஸ் கொடுத்துருந்தோம், அது என்ன அப்படின்னா டில் ஃப்ரூட்டு. ஃபோர்த் ஆப்ஷன் சைஜியம் அரோமேட்டிக்கம் கொடுத்துருந்தோம், சைஜியம் அரோமேட்டிக்கம் அப்படின்னா கிராம்பு சரியா. அதாவது நம்ம ட்ரீசன் ஈவென்ட்ஸ் புக்கில் ரெஃபர் பண்ணும்போது சைஜியம் அரோமேட்டிக்கம்னு இருக்கும், டாக்டர் கொக்கேட் புக்கில் நம்ம ரெஃபர் பண்ணும்போது யூஜீனியா கேரியோ ஃபைலஸ்ன்னு இருக்கும். ஸோ எப்போதுமே நம்ம எந்த சப்ஜெக்ட்ஸ் படித்தாலும் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுதான் காம்பட்டிவ் எக்ஸாமினேஷனில் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஜிபேட் எக்ஸாமினேஷன் ஆகட்டும், நைப்பர் எக்ஸாமினேஷன் ஆகட்டும், தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஆகட்டும், எம்ஆர்பி எக்ஸாமினேஷன், எந்த எக்ஸாமினேஷன் இருந்தாலும் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் நம்ம ரெஃபரன்ஸ் காமிக்கும்போது தான் அதை அப்ஜெக்ஷன் பண்ண முடியும். அடுத்து ஃபெருலா ஃபோட்டிடா, ஸோ ஃபெருலா ஃபுட்டா அப்படிங்கிறது பெருங்காயம். ஸோ இந்த அஞ்சு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தோம், இந்த அஞ்சு ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் அம்பலிஃபரே ஃபேமிலியில் வராத ட்ரக்னு கேட்டிருந்தோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொரியாண்டர் அம்பலிஃபரே ஃபேமிலி, ஃபெனல் அம்பலிஃபரே ஃபேமிலி, டில் ஃப்ரூட் அம்பலிஃபரே ஃபேமிலி, கிளவுபட் மிரிட்டேசிய ஃபேமிலி, அசஃபோல்டா அம்பலிஃபரே ஃபேமிலி. ஸோ நமக்கு அம்பலிஃபரே ஃபேமிலியில் வராத ட்ரக் என்ன அப்படின்னா சைஜியம் அரோமேட்டிக்கம், அதாவது கிளவு. அப்போ நமக்கு வந்து சரியான ஆன்சர் வந்து கிளவு தான். ஸோ இதில் 65% ஓட்ஸ் வந்து கிளவுக்கு தான் கிடச்சிருக்குது. ஒரு சில பேர் வந்து அசஃபோட்டிடா, அப்புறம் வந்து டில் ஃப்ரூட்டு, அப்புறம் வந்து ஃபெனல் ஃப்ரூட்டு, அப்புறம் வந்து கொரியாண்டர் ஃப்ரூட் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் அந்த அப்படி செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டோட்டல் 160 187 பேர் அந்த க்வெஸ்சன் அட்டன் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ட்ரெஸ்ட். த ஆன்சர் இஸ் சைஜியம் அரோமேட்டிக்கம், அதாவது கிளவ் பட்டு தான், அது மிரிட்டேசிய ஃபேமிலியில் வர்றதுனால கரெக்ட் ஆன்சரை நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறோம். தேங்க்யூ. அடுத்து நெக்ஸ்ட்டு ஹசீனா ஹசி அப்படிங்கிறவங்க, சார் ரிசல்ட் எப்போ வரும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பொதுவாக இவங்க எம்ஆர்பி எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டை பற்றி தான் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு லாஸ்ட் வீக்கில் நம்ம வந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி 10 days ஆகும்னு சொல்லியிருந்தாங்க, ஒரு 18th அந்த மாதிரி டேட்டில் நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி 10 days ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்ராக்சிமேட்லி 28th வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனிவே நம்மளுடைய மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அவங்களுடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இல்லை அஃபிஷியல் லிங்க் வரதோட வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்போ நமக்கு நோட்டிஃபிகேஷன் வருதோ ரிசல்ட் ஆன்சருக்கு அதுக்கப்புறம் நம்ம உறுதியாக சொல்ல முடியும். மேக்ஸிமம் 10 days சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக 10 days வரும். ஒருவேளை ஆன்சருக்கு வந்து முன்னாடி வந்தாலும் வரலாம், அது நம்ம 100% ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன் இல்லாமல் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது, அதுக்கு நமக்கு ரைட்ஸ் இல்லை. ஸோ கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் வந்து அவங்க சொல்லியிருந்த டைமில் வரும் சரியா. ஆன்சர் கீ வந்து நமக்கு எதிர்பார்க்கலாம், நம்ம அது வரைக்கும் நம்ம ரிலாக்ஸாக நம்ம மற்ற அடுத்தடுத்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருப்போம். ஸோ நீங்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு, 8th செமஸ்டர் ரிசல்ட்ஸ் எப்போ வரும்னு சொல்லிட்டு ஜோபின் ஜார்ஜ் அவங்க கேட்டிருக்கிறாங்க. வி ஆர் வெயிட்டிங் ஃபார் ரிசல்ட்ஸ் இந்த மாதிரி ரிப்ளை கொடுத்துருக்கோம். 8th செமஸ்டர் ரிசல்ட்ஸ் நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம், கண்டிப்பாக வரும். ஆனால் இந்த டைமில் வந்து ஃப்ரைடே எதிர்பார்த்தது வரல, மண்டே ஈவினிங் வரல. ஸோ நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த வீக்கில் வரும்னு சொல்லிட்டு, ஏன்னா சீக்கிரமாக வந்து ரிசல்ட்ஸ் கையில் கிடச்சாதான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அடுத்த லெவல்
அவங்க எம் ஃபார்மசி படிக்கிறதுக்கோ இல்லை ஃபார்ம்டி போஸ்ட் பேக்லேட் படிக்கிறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது JRF SRF அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸில் வந்து போகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். தேங்க்யூ ஜாப் இன்சார்ஜ், ரிசல்ட் வந்து நமக்கு கண்டிப்பாக சீக்கிரமாக ரிலீஸ் ஆகும் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்த மாதிரி நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் நைப்பர் இன்ஸ்டியூட்டில் நம்ம வந்து எம்எஸ் ஃபார்மாக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னா 31st வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ May 16th வரைக்கும் லாஸ்ட் டேட் டு சப்மிட் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த டேட் வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குது. 31st வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. ஸோ நைப்பருக்கு வந்து ஜிபேட் ஸ்கோர் கார்டு இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் அகாடமிக் இயர் மென்ஷன் பண்ணும்போது படிச்சுட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிங்க அப்படின்னா ஜிபேட் ஸ்கோர் கார்டு வைக்க வேண்டாம், நைப்பர் எக்ஸாம்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நைப்பர் எக்ஸாம்ஸ்ன்னு எழுதி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா அப்கமிங் இயரில் நீங்கள் ஜிபேட் குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் நைப்பர் மாதிரியான பெரிய டாப் இந்தியன் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட் கிடச்சி ஃப்யூச்சருக்கு நல்ல செட்டில்மெண்ட் வர்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் 31st வரைக்கும் நம்ம டைம் இருக்குது, இன்னும் 9 days இருக்குது நம்ம நைப்பர் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. குயிக்காக அப்ளை பண்ணி நைப்பர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நல்லபடியாக எழுதுங்க. பெஸ்ட் விஷஸ். நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்து எழுதி முடித்த ஜிபேட் 2023 எக்ஸாமினேஷன் நேற்று ஃபஸ்ட்டு செஷன் செகண்ட் செஷன் நல்லபடியாக நடந்தது. அதில் வந்து ஆன்சர் கீஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம் அப்கமிங் செஷனில். ஃபஸ்ட்டு 10+10 20 கொஸ்டின்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் ஆன்சர் கி இன்னும் ஃபர்தராக வரக்கூடிய செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எம்ஆர்பி எக்ஸாமினேஷன் நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ணமோ அதே மாதிரி ஆன்சர் கீ வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓவராலாக ஆல்மோஸ்ட் மெமரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் நிறைய கிடச்சதுக்கப்புறமா கன்சாலிடேட்டடாக ரெண்டு செஷனுக்குமே ஃபுல் மெமரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் நம்ம வந்து அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம அதை நாலேஜை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிட்டுறோம். ஸோ ஜிபேட் எக்ஸாமினேஷன் நல்லபடியாக முடிஞ்சது. இதில் வந்து நமக்கு எப்படி ரிசல்ட்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு வந்து நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், நடந்து முடிஞ்சதை பற்றி நினைக்கக்கூடாது. ஸோ ஃபர்தராக மற்ற எக்ஸாமினேஷன் நிறைய நமக்கு இருக்குது நம்ம ஃபீல்டில். ஸோ நெக்ஸ்ட் இயரும் எம்ஆர்பியில் வந்து போஸ்டிங் போட்டிருக்கிறாங்க. ட்ரக் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினேஷனும் அதுக்கு அடுத்த இயரில் வரக்கூடியதாக இருக்குது. இடையிடையே ஆர்ஆர்பி எக்ஸாம் வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து பி ஃபார்மசி குவாலிஃபிகேஷன்லேயே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆயுஷில் இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்குது. நம்ம வந்து பேசிக்கான விஷயங்கள் நிறையா படித்தாலே எந்த எக்ஸாமினேஷனாலும் ஈஸியாக குவாலிஃபை ஆகிடலாம். ஸோ அதனால் நம்ம வந்து நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். எதையுமே நம்ம நெகட்டிவாக திங்க் பண்ணாமல் பாசிட்டிவாக திங்க் பண்ணி அப்ரோச் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அடுத்து இதில் எம்ஆர்பி போஸ்டிங்ஸை பற்றி சில பேர் கேட்டிருந்தீங்க. இதில் டேபிளர் காலம் இருக்குது, பார்த்துக்கலாம், நம்ம நிறைய டைம் சொல்லியாச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி விமன் கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரியில் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்குறாங்க இன்ஃபர்மேஷன், அதை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது, அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் தான் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அடுத்து இப்போ இந்த வீக்ல நம்மளுடைய பி ஃபார்மசி தேர்ட் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் பி ஃபார்மசி ஃபோர்த் செமஸ்டர் எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது. 22nd May இருந்து 27th May வரைக்கும் பி ஃபார்மசி ஃபிஃப்த் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபோர்த் செமஸ்டர் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம நேரத்தில் தெரியப்படுத்திக்கிறோம். இது வந்து ஒரு எக்ஸாமினேஷன் அப்டேட்டாக இருக்கும். 22nd May to 27th வரைக்கும் பி ஃபார்மசி ஃபோர்த் செமஸ்டர் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் நடந்துகிட்டு இருக்குது இப்போ கரண்ட்ல. அடுத்து இதே மாதிரி இந்த வருஷம் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா, நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது தான். இது வந்து பி ஃபார்மசி நான் செமஸ்டர் ஃபைனல் இயர் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தோம் சப்ஜெக்ட் வைஸ் இந்த வீக்கில் தான் எக்ஸாம் நடந்துட்டுருக்குது. ஃபார்முலேட்டிவ் ஃபார்மசி இன்னைக்கு எக்ஸாமினேஷன், ஃபார்முலேட்டிவ் ஃபார்மசி அண்ட் பயோஃபார்மசூட்டிக்ஸ் சப்ஜெக்ட் கோடு வந்து 56427, இது வந்து ஃபார்முலேட்டிவ் ஃபார்மசியோட எக்ஸாமினேஷன். இது ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டது நம்ம இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம். அதாவது பி ஃபார்மசி ஃபோர்த் இயர் நான் செமஸ்டர் யூனிவர்சிட்டி ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் February 2023 செஷன். இப்போ தியரி ஆல்ரெடி முடிஞ்சு 2 months ஆகுது, ப்ராக்டிக்கல்ஸ் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் தான். ரொம்ப ரேராக ஒரு சில நண்பர்கள் மட்டும்தான் இந்த எக்ஸாமினேஷன் எழுதுவாங்க, ஏன்னா ஆல்ரெடி இந்த ரெகுலேஷன் முடிஞ்சதுனால, இது பழைய ரெகுலேஷனாக இருக்கிறதுனால இப்போது எக்ஸாமினேஷன் பெண்டிங் உள்ள நண்பர்கள் மட்டும் இந்த எக்ஸாமினேஷன் எழுதுவாங்க அப்படிங்கிறது தெரியப்படுத்திக்கிறோம். எனிவே பெஸ்ட் விஷஸ் ஃபார் த எக்ஸாமினேஷன். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, நமக்கு இது யாரும் சொல்லி டிப்ளமா இன் ஃபார்மசி ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. May 2023 தான் TNMedicalSelection.org வெப்சைட்டில் போயிட்டு ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அதில் போயிட்டு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் எடுக்கணும். மே மந்த்
நோட்டிஃபிகேஷன் ரீசெண்டாக இருக்கும். அதில் தேர்டு பார்த்தோன்னா டி ஃபார்ம் ஏப்ரல் 2023 எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ்னு இருக்குது. இதை நம்ம கிளிக் பண்ணி பார்க்குறது பார்த்து நம்ம ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணுறது மூலமாக கிளிக் பண்ணி பார்க்கலாம் ஜஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு இதில் தான் கேட்பாங்க டீட்டெயில்ஸ். நம்ம அதை என்ட்ரு பண்ணுறது மூலமாக நம்மளுடைய ரிசல்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ரிசல்ட்ஸ் அண்டு மார்க் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, நம்ம அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து அப்ளிகேஷன் நம்பர் இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லை வந்து கேண்டிடேட்ஸுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க. அதை நம்ம கிளிக் பண்ணுறது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இதுவும் கண்டிப்பாக ஒரு இன்ஃபர்மேஷனான தகவலாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சென்ட் பண்ணுறோம், இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். டி ஃபார்ம் ஏப்ரல் 2023 எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ்டு. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி அப்லோட் பண்ண இந்த ஒரு 10 இன்ஃபர்மேஷனும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் பிரைட்ஃபுல் ஃபியூச்சர். நம்ம எவ்வளோக்குள்ளோ நல்ல சின்சியராக நம்ம நம்மளோட ஒர்க்கை வந்து ஒரு கன்சாலிட்டடாக ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பலன் கிடைக்கும். எப்போதுமே நெகட்டிவான விஷயங்களை பற்றி நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம ஒர்க் பண்ணுறது நம்ம பண்ணுவோம், நமக்கு வந்து பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நல்லபடியாக பாசிட்டிவான அப்ரோச்சில் நம்ம வந்து முன்னாடி லைஃப்பில் போய்கிட்டே இருக்கணும், பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாது அதிகமாக. ஏன்னா நமக்கு வந்து சின்ன சின்ன தோல்விகள் வந்திருந்தால் நம்ம அதை நினச்சி டிப்ரெஸ் ஆகிடுவோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான். ஸோ இந்த ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சுடன் நம்ம இந்த நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சு நமக்கு லைஃப்பில் வந்து வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ வெரி மச்.